பிரதமர் மோடி ஊழல் பள்ளியை நடத்துவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஊழல் அறிவியல் என்ற பாடத்தின் கீழ் நன்கொடை வணிகம் உள்பட அனைத்தையும் விரிவாக கற்பிப்பதாக பாஜகவை சாடியுள்ளார். சோதனை நடத்தி நன்கொடை வசூலிப்பது எப்படி, நன்கொடை பெற்ற பிறகு ஒப்பந்தங்கள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன, ஊழல்வாதிகளை சுத்தப்படுத்தும் சலவை இயந்திரம் எப்படி வேலை செய்கிறது, விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி பிணை மற்றும் சிறை விளையாட்டுகளை எப்படி விளையாடுவது என்றெல்லாம் கற்பிக்கப்படுவதாக பதிவிட்டுள்ளார். ஊழலின் கூடாரமாகியுள்ள பாஜக அதன் தலைவர்களுக்கு இந்த பாடத்தில் கிராஷ் கோர்ஸ்களை கட்டாயமாக்கியிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், அதற்கான கட்டணத்தை நாடு செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் இந்தி கூட்டணி அரசு அமைந்ததும் இந்த ஊழல் பள்ளியை பூட்டி இந்த பாடத்தை நிரந்தரமாக ஒழித்துக்கட்டும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.